கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஐடியல் ஃப்ளூயிடு இல்லைனா ரியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ரியல் ஃப்ளூயிட் அதாவது ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட், ப்ராக்டிக்கலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். அடுத்து நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ், நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ், நியூட்டன் அது நான் நியூட்டன், இது என்னன்னு சொல்லி தெளிவாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியல் ஃப்ளூயிடு, ரொம்ப 100% ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க, இன்கம்ப்ரெசிபிள், அதாவது இப்படி இருக்குன்னா அதோட ஷேப்பை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஜீரோ விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டி கிடையாது. விஸ்காசிட்டி மீன்ஸ் என்னதுன்னா, இப்போ தண்ணியும் ஆயிலையும் நான் ஊற்றி விட்டேன்னா தண்ணி ஈஸியாக தரையில் ஃப்ளோ ஆகிரும். ஆயில் வந்து தரையில் ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன, டென்சிட்டி, அந்த மூவ் ஆகிற ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி. ஓகே, ஷேர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, ஏன்னா அது 100% அப்படின்னு சொல்லி வச்சு வெந்த ஃப்ளூயிட் இன் மோஷன் தடையே இல்லாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து விஸ்காசிட்டி, ஐடியல் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி. இந்த ரியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, இவர் இன்கம்ப்ரெசிபிள், இது கம்ப்ரெசிபிள். இவர் ஜீரோ விஸ்காசிட்டி, ஒரு விஸ்காசிட்டி இருக்கும், இதுக்கு தடையே இருக்காது, இதுக்கு சம் தடை இருகள் இருக்கும், அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். நியூட்டோனியன் ஃப்ளூயிடு இது வந்து எப்படின்னா, லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டவுக்கும் DU/DYக்கும், இந்த DU/DY அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன், அந்த கிராஃபில் வந்து நான் தெளிவாக காட்டுறேன். ஓகே, இதுக்கும் இடையில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரிலேஷன் இருக்கும், அதான் வந்து என்னென்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறது, வாட்டர் அல்லது கெரோசின் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நான் எந்த இதில் வந்து நான் வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் நான் கூட்டினாலோ இது பண்ணாலோ வாட்டரோட ப்ராப்பர்ட்டி, அந்த வாட்டரை நான் டெம்பரேச்சரை கூட்டி நான் தரையில் ஊற்றி விட்டாலும் அது ஃப்ளோ ஆகும். ஓகே, அதில் டென்சிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், இண்டிபெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன், டிஃபர்மேஷனை பொறுத்து இருக்காது அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நான் நியூட்டன் ரிலேஷன்ஷிப்னா அது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். ஓகே, இது வந்து டஸ்ட்னா அது வந்து ஒபே நியூட்டன்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா இது நான் அப்படிங்கிறதுனால அவள் வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. ஓகே, பெயிண்ட்டு, டூத் பேஸ்ட்டு, பிரிண்டரிங்க் இதெல்லாம் தண்ணியில் தரையில் ஊற்றி விட்டனா டக்குன்னு ஃப்ளோ ஆகாது, கொஞ்சம் அப்படியே மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஓகே, அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். இந்த கிராஃப் தான் மெயினான கிராஃப். ஓகே, நியூட்டன் லைன் வந்து இந்த நடுவில் உள்ள லைன். ஓகே, இதில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற இது ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற டிஃபர்மேஷன் என்னகிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, லீனியராக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்குது, அதுக்கு கீழே இருக்குது நான் நியூட்டோனியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற டிஃபர்மேஷன் வந்து ஒரு பாயிண்ட்லுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் போனதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடும், இந்த கருவு இறங்க போகுது. ஓகே, இது வந்து என்னதுன்னா பெயிண்ட், ஒரு குறிப்பிட்ட இப்போ பெயிண்ட் நான் ஊற்றி விட்டேன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும், அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவது, டிஃபர்மேஷன் இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எங்கிட்ட வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஷியர் திக்கனிங், திக்கனிங் அப்படிங்கிறது அப்படியே வந்து இது மாதிரி ஆயிடும், இது வந்து ஷியர் தின்னிங். ஓகே, தின்னாகிட்டே வந்து இருக்கிறது, தின்னிங் அப்படின்னாலே என்னது, சைஸ் வந்து கம்மி ஆகிறது. ஓகே, இது வந்து ஷியர் திக்கனிங்னா திக்காக வந்து ஆகிறது. ஓகே, இப்போ வந்து அரிசி கஞ்சி வந்து இது பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, நேரம் ஆக 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 அரிசி கஞ்சியோட இது என்ன ஆரம்பிச்சிடும், திக்காக ஆரம்பிச்சிடும், என்ன வர மூமெண்ட்டே வந்து இருக்காது. ஓகே, இந்த பெயிண்ட் இது வந்து கான் ஸ்டார்ச். ஓகே, அப்படிங்கிறது இது வந்து கெச்சப், இதுக்கு வந்து கொஞ்சம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தேவை. அதாவது இந்த கெச்சப் பாட்டிலிருந்து கொஞ்சம் நான் அப்படி அழுத்தம் கொடுத்தினாலும் அந்த கெச்சப் என்ன பண்ணும், வெளியவே வரும். இப்போ மினிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் ஐடியல் பிளாஸ்டிக்ஸ், எக்ஸாம்பிள் என்ன கெச்சப்னு கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனா பிளாஸ்டிக்கும் அதே கான்செப்ட் தான், இது ஏற ஒரு சர்டன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக்கோட டிஃபர்மேஷன் வந்து என்ன ஆரம்பிச்சிடும், உடைய ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் அந்த கிராஃப் மூலியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஷியர் திக்கனிங் மெட்டீரியல்ஸ், சரி, ஷியர் தின்னிங் மெட்டீரியல், தின்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எப்போ இந்த ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன் கூட கூட ஒரு பெயிண்ட்டை வந்து நம்ம அடிச்சுட்டு ஒரு இது காய வச்சோன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சு, பெயிண்ட் அடித்து என்ன ஆகாது, இது ஆக முடியாது, மூமெண்ட் ஆக முடியாது. ஓகே, விஸ்காசிட்டி வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன். இன் ஷியர் திக்கனிங் மெட்டீரியல் விஸ்காசிட்டி என்ன ஆரம்பிச்சிடும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு விடும். ஓகே, தண்ணி மாதிரி, தண்ணி மாதிரி மாறிடுது. இப்போ கான்ஸ்டாச்சி திக்காக இருந்தாலும் அதில் தண்ணி ஊற்றிட்டால் என்ன ஆயிடும், டிஃபர்மேஷன் என்ன ஆரம்பிச்சு, குறைய ஆரம்பிச்சு.